الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. آمنا بالله. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமையான உம்மத்துமார்களே, பாங்கினுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய தத்துவங்களை நாம் நேற்று தெரிந்தோம். ஒரு முஅஸ்ஸின் பாங்கு உரைக்கிற போது அவர் முதலில் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிகப்பெரியவன். நேற்றைய தினம் நாம் சொன்னோம், அல்லாஹு மிகப்பெரியவன் என்று சொன்னால் உலகத்தில் எதுவெல்லாம் பிரம்மாண்ட படைப்புகளோ, ஒன்று ஆக்கக்கூடிய படைப்புகள், மற்றொன்று அழிக்கக்கூடிய படைப்புகள். இப்ப நெருப்பு என்று சொன்னால் அது உணவை ஆக்கவும் செய்யும், ஆட்களை கறிக்கவும் செய்யும். தண்ணீர் என்று எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய தாகத்தையும் தீர்க்கும், அது அவசியப்பட்டால் நம்மை அப்படியே உள்ளே இழுத்து மூழ்கடிக்க செய்து விடும். இப்படி பெரும்பெரும் பிரம்மாண்ட சக்திகளை கொண்ட படைப்புகள் என்னென்ன இருக்கின்றதோ இவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்கிற தத்துவத்தை ஒரு முஅஸ்ஸின் முதல் வார்த்தையாக பதிவு செய்கிறார். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வின்பால் அழைக்கக்கூடிய அழகிய சொல் உடைய அல்லாஹ்வின்பால் அழைக்கக்கூடிய நபரை விட அழகிய சொல் உடையவர் யார் உண்டு என்று அல்லாஹ் கேட்கிறார், யாரும் இல்லை என்கிற கருத்தை நமக்கு அல்லாஹ் உணர்த்துகிறார். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இங்கே சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு வேலை என்னவென்று சொன்னால், அவர் அல்லாஹுவின் பால் அழைக்கிறார். ஏறத்தால் அல்லாஹு தஆலா தன் பக்கம், தன்னுடைய பள்ளியின் பக்கம், தன்னுடைய இபாதத்தின் பக்கம், தன் அடியாரின் மூலமாக மக்களை அழைக்கிறார். நாம் எல்லாம் யார்? அல்லாஹுவின் அடிமைகள். இப்ப நம்ம சிந்தித்து பார்க்கிறோம், நம்ம வீட்டுல ஒருவர் வேலை செய்கிறார். இன்னைக்கு வந்து அடிமை கலாச்சாரம் இல்லை, ஒரு கற்பனைக்கு அடிமை கலாச்சாரம் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். நம் வீட்டில் ஒருவர் அடிமையாக இருக்கிறார், அவரை நாம் அவர் வீட்டிற்கு போயிருந்தார், நாம் அவரை கூப்பிட்டு அனுப்பியிருந்தோம், வரும்படி நாம ஒரு ஆளை விட்டு கூப்பிட்டிருந்தோம். கூப்பிட போன மனிதர் கூப்பிட்டார், அவர் வரல, அவர் வரவில்லை. இப்ப நமக்கு எவ்வளவு கோபம் வரும், நம்மிடத்தில் வேலை பார்க்கிறவர், நமக்கு அடிமையாக இருப்பவர், நாம ஆள் அனுப்பி கூப்பிட்டு கூட வரவில்லை என்றால் அப்ப அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டானா, என் சொல்லையே அவன் வந்து என் சொல்லுக்கே மாறு செய்ய துணிஞ்சிட்டானா என்றெல்லாம் நாம் எவ்வளவு கோபப்படுவோம். அப்படியானால் படைத்த ரப்புக்கு நாம் எல்லோருமே அடிமைகள். நாம யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அம்பானியை போல நம்மில் ஒருவர் பெரும் கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, அவரும் அல்லாஹுக்கு முன்னால் அடிமை. அவர் அல்லாஹுவினுடைய பாங்கின் மூலமாக பள்ளிக்கோ சொலுகைக்கோ அழைக்கப்பட்டால் அவர் கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும். ஆனால் எத்தனையோ நபர்கள் பதிலளிக்காமல் இருக்கிறார். அப்ப அல்லாஹுக்கு கோபம் வர வேண்டுமா இல்லையா? ஆனாலும் வரவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வானமெல்லாம் சஜிதாவை கொண்டு இபாதத்தை கொண்டு நிரப்பிக் கொண்டிருந்தான் இபிலீஸ். எதற்கு முன்பு? துரத்தப்படும் முன்பு, பூமிக்கு விரட்டப்படும் முன்பு இபிலீஸ் வானம் முழுக்க தன்னுடைய இபாதத்தையும் சஜிதாவையும் கொண்டு நிரப்பியிருந்தான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற மனித இனத்தை படைத்து அவருக்கு சஜிதா செய்யும்படி சொன்னான். ஒரே ஒரு சஜிதா, கோடிக்கணக்கான சஜிதாவை வானமெல்லாம் செய்து வந்த அந்த இபிலீஸ் ஒரே ஒரு சஜிதாவை செய்ய மறுத்ததால் என்ன நிலைக்கு ஆளானான்? அல்லாஹுவால் தூக்கி ஏற்பட்டான், அல்லாஹுவால் தாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டான். மறுமையில் அவன்தான் நரகத்தினுடைய மெயின் பொருள், அவனை தழுவிதான் எல்லோரும் நரகத்திற்கு செல்வார்கள். காபிர்கள் மற்றும் முஷ்ரிக்குகள், யூதர்கள், நசாராக்கள் யாரெல்லாம் இந்த துன்யாவிலே அதிலேயே மரணிக்கிறார்கள். ஐ மீன், நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும், நாம யாரையுமே எடுத்த எடுப்பில் அப்படி நாம சொல்லக்கூடாது. ஆனால் யார் அந்த நிலையில் மரணிக்கிறார்களோ, குப்படிலோ அதில் சிறுக்கிலோ மரணிக்கிறார்களோ, அவர்கள் இபிலீஸ் சைத்தின் தழுவி நரகத்திற்கு போகிறார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஒரு சஜிதாவை மறுத்ததால் அவன் இவ்வளவு பெரிய தூர்நிலையை சந்தித்திருக்கிறான். நாம்
ரோஜானா 40 சஜிதோன் கா இன்கார் கர் ரஹே ஹே. ஒவ்வொரு நாளும் நாம் கிட்டத்தட்ட 40 சஜிதாக்கள், மித்தருடைய 3 சஜிதாவையும் சேர்த்து 40 சஜிதாக்களை நாம் மறுத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கிருபை கொண்டு துவா செய்யாமல் சென்றிருந்தால் நாமும் என்றோ பெரிய ஒரு வேதனையை சந்தித்திருப்போம். இல்லை என்றால் ஹதீஸிலே நமக்கு எச்சரிக்கை வருகிறது, யார் இந்த உலகத்திலே பாங்கின் ஓசையை கேட்டும் கூட தொழுகைக்கு அவர் செல்லவில்லையோ அவர் மறுமையில் எழுப்பப்படுவது யாருடன், யாரெல்லாம் துனியாவில் பெருமை அடித்து தெரிஞ்சாங்களோ. என இவரும் ஏறத்தால் அப்படித்தான் தொழுகையின்பால் வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறார். ஒன்னும் பள்ளிக்கு வரணும் அல்லது வர முடியாத பட்சத்தில் வீட்டில் தொழணும். அட குறைந்த பட்சம் கடைசி கட்டமா கலாவாகவாவது தொழணும். ஒருவேளை நமக்கு அதாவாக தொழ முடியவில்லை, நேரங்கள் வேலைகள் ஏதாவது டைட் என்றிருந்தால் கலாவாகவாவது தொழணும். ஏனென்றால் நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் தொழுகை என்பது எப்படிப்பட்ட இபாதத்தினால், ஒரு மனிதர் பாலிகாக பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவர் மரணத்தை தழுவுகிற வரை இருக்கக்கூடிய கடமை. எந்த நேரத்தில் அவரை விட்டு மிஸ் ஆகாது. யுத்த களத்தில் கூட மிஸ் ஆகவில்லை, போர்க்களத்தில் எதிரிகள் ஆப்போசிட்டில் இருக்கிற போதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை வைத்து சலாத்துல் கௌஃப், அதாவது பரதான தொழுகைகளை அப்படியே 2 ரக்காத்துகளாக 2 குரூப்புக்கு தொலைவைத்தார்கள். இதுக்கு பேர் வந்து பயத்தின் தொழுகை, அதாவது ஒரு பயமான சூழ்நிலையில் தொலைப்பட்ட தொழுகை. அப்போ பயம் கலந்த அந்த நேரத்திலேயே தொலை வேண்டும் என்று சொன்னால், நல்லா இருக்கிற போது ஆரோக்கியமாக இருக்கிற போது எப்படி நாம் தொழுகை விட முடியும்? அப்போ அந்த தொழுகையை நாம் இந்த உலகத்திலே தொழாமல் சென்றால் அது ஒரு வகையில் நம்முடைய பெருமையை அது வெளிப்படுத்துது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் யார் தொழுகையை பேணி தொழவில்லையோ அவர் நாளை மறுமையில் ஃபிரௌனுடன் ஹாமானுடன் காரூனுடன் எழுப்பப்படுவார். அல்லாஹ் நம் அனைவரையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து தருவானாக. நம்ம யார் கூட எழுப்பப்படணும்? மூமின்களோடு, வலிமார்களோடு, சாலிகின்களோடு, நபிமார்களோடு எழுப்பப்படுவதல்லவா பாக்கியம். யார் யாரோ ஒருத்தனோடு எழுப்பப்படுறதுங்கிறது அதுக்கு நாம தானே காரணமாக அமைகிறோம் இஸ்லாமிய பிரிவர்களே. அப்படியானால் பாங்கினுடைய சப்தம் கேட்டதும் நமக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும், பாங்கை மதிக்க வேண்டும். ஏனென்றால் அதிலே அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, நபியை அல்லாஹுவின் ரசூல் என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே நாம் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருந்தால், உண்மையிலேயே நாம் அல்லாஹுடைய ரசூலை நம்முடைய நாயகமாக ஏற்றிருந்தால் அந்த வார்த்தைக்கு பதிலளித்து நாம் தொழுகையில் வாழ் செல்ல வேண்டும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 இமாம்களிலே 4வது இமாம், பிரதான இமாம், அவர்களின் பக்கத்து வீட்டில் ஒரு விறகு வெட்டி ஒருவர் தங்கியிருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் இதை எடுத்துக்கொண்டு, கோடாதிகளை எடுத்துக்கொண்டு வெளியிலே செல்வார், மரங்களை வெட்டி கொண்டு வருவார், அதை விற்பனை செய்து அவருடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவர் மரணித்த பிறகு அவருடைய நண்பர் ஒருவர் அவரை கனவில் கண்டார். யாரா? அந்த விறகு வெட்டி நபர், விறகு வெட்டக்கூடிய அந்த நபர், விறகு வெட்டுபவர். பார்த்தால் அவர் அகமது பின் ஹம்பலாவும் உபாத்தாயிட்டாங்க, அவங்களுடைய அருகில் வசித்தவர், அவங்களும் உபாத்தாயிட்டாங்க, இப்ப இவரும் உபாத்தாயிட்டாங்க. இப்போ கனவில் கண்டவர் அந்த சாதாரண மனிதரை இந்த அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு சம அந்தஸ்தில் இருப்பதை கண்டார். மறுமையில் அவர் அஹ்மது பின் ஹம்பலுக்கு நிகரான அந்தஸ்து. கொஞ்சம் இங்கே அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி நாம சிந்திக்கிறோம், அவர் மிகப்பெரிய மாமேதை, தன் வாழ்க்கையெல்லாம் கல்வி சேவையில் பயணி கழித்தவர், அல்லாஹ்வினுடைய தீனை பாதுகாக்க பல சோதனைகளை சந்தித்து வெற்றி கண்டவர், பல சிறப்புகளை கொண்டவர், ஒரு பெரிய இமாம், ஒரு மதுகபை தோற்றுவித்து மக்களை அதன் அடிப்படையில் இன்று வரை ஏற்றுக் கொண்டிருப்பவர். அவருக்கு நிகராக இந்த சாதாரண மனிதர் எப்படி அந்தஸ்தை பெற்றார்? அந்த கனவுல கண்டவருக்கு அப்படியே மூளையெல்லாம் சுத்துது, எப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்து பெற்றார், இவ்வளவு பெரிய அந்தஸ்து பெற்றார் அப்படின்னு தன்னுடைய உஸ்தாத் ஒருத்தர் கேட்கிறார். அப்ப அவர் சொன்னார், நீங்க வேணா அந்த விறகு வெட்டியாருடைய மனைவி எடுத்துட போய் கேளுங்க, அவங்கள்ட்ட போய் இவர் என்ன ஸ்பெஷல் அமல் செய்தார்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இவர் வந்தார், வெளியில நின்று ஸ்கிரீனுக்கு அப்பால் நின்று கேட்கிறார், உங்களுடைய கணவர் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பதை நான் கனவில் கண்டேன், அவர் அப்படி என்ன அமல் செய்தார் என்று கேட்டார். அம்மா சொல்லுச்சு, அப்படி ஒன்றும் எந்த ஸ்பெஷலான அமலும் சிறப்பான அமலும் செய்த மாதிரி தெரியல,
இல்ல நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஒரு இமாமுக்கு ஒரு பெரிய ஆலிமுக்கு நிகராக அல்லாஹ் அவரை வைத்திருக்கிறார் என்று சொன்னார், அவர்கிட்ட என்னமாவது ஒண்ணு இருக்கணும். அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, அவர்த்த இரண்டே இரண்டு விஷயம் மட்டும் நான் பார்த்தேன் என்னுடைய வாழ்நாள். அப்படி இருக்கணும் கணவனும் மனைவியும். எப்படி இருக்கணும்னா, கணவரிடத்தில் உண்டான சிறப்பு தன்மைகள் என்னவோ அது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் அமல்களிலே கூட்டாக இருக்கும். நாம பள்ளிக்கு வர்றோம் உதாரணமா இல்லையா, நாம மட்டும் வந்துடக்கூடாது. மனைவியை ஏற்பு விட்டு சொல்லும்படி சொல்லிட்டு அவசியப்பட்டால் டீ ஏதாவது போட்டு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு, இதெல்லாம் வந்து தீனுக்காக நாம செய்கிற வேலை. இதுல வந்து நம்முடைய அந்தஸ்து குறைஞ்சிட, என்னங்க கணவரா இருந்து சாயாலாம் போட்டு கொடுக்குறீங்க. நபிசல்லல்லாஹு வீட்டுக்கு வந்து பல நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க மனைவிக்கு உண்மையா. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, ரெண்டே ரெண்டு குணங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒன்று, அவர் விறகை வெட்டுகிற போது பாங்கு சப்தம் கேட்டார். இதான் நம்ம நோட்டீஸ் பாயிண்ட். பாங்கு சப்தத்தை கேட்டால் அந்த மம்மட்டி அந்த கோடாளி தலைக்கு மேலே இருக்கிறது என்று சொன்னாலும் அப்படியே போட்டு விடுவார். ஒரு அடி அடிச்சுட்டு போய் இப்பதான் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியும் காமத்துக்கு ஒரு கால் மணி நேரம் இருக்கு, ஒரு நாலஞ்சு விறகை வெட்டிடலாம், நம்ம என்ன போய் சேர்ந்தா சரிதான் என்று அவர் நினைக்காம பாங்கு ஒழித்ததும் அப்படியே அந்த கோளாளியை கீழே போட்டு விட்டு விறு விறு என்று பள்ளிக்கு செல்ல தயாராகுவார். இது ஒன்று பார்த்தேன், இது ஒரு அமல். மற்றொன்று, நாங்கள் ராத்திரியிலே மொட்டை மாடியில் படுப்போம். எங்களுக்கு எதிர் வீட்டில எங்களுக்கு அருகில் உள்ள வீட்டிலே இமாம் அஹமது பின் ஹம்பல் ராத்திரியெல்லாம் நின்று தொழுது கொண்டிருப்பார். என் கணவர் அவரை பார்த்து அல்லாஹ்விடத்தில் செல்வாரியா, அல்லாஹ் எனக்கு மட்டும் பகலிலே இது போல கஷ்டமான வேலை இட்டது. கஷ்டமான வேலை தான், விறகு வெட்டிட்டு வர்றதெல்லாம் அப்படியே மனுஷன் சோர்ந்து போயிடும். இந்த கடையில நின்றுட்டு வர்றாங்க, இவங்களுக்கே வந்து காலெல்லாம் அப்படித்தான் வழக்கு. அவங்க ராத்திரி நீண்டு வழங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த உடனே தூங்கும் முடிதான் சொல்லுவோம். அப்ப அந்த மனிதர் சொல்றாரா, யாருலாம் எனக்கு மட்டும் பகல்ல ரொம்ப கஷ்டமான வேலைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க, நானும் இந்த இமாமை போல ராத்திரி எல்லாம் நின்று சொல்லுவேன், அதான் எனக்கு அப்படி இல்லாம போச்சேன்னு சொல்லி அந்த வருத்தத்தை அந்த வருத்தம் சொன்னாங்க இல்லையா. இதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு அந்த இரவெல்லாம் நின்று தொழுது வழங்கிய சவாபை கொடுத்திருப்பானோ என்னவோ அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னார். அப்போ பாங்கை மதித்தது, பாங்கினுடைய மரியாதைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கு வருந்தது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நாமும் நம்முடைய காதுகளில் பாங்கு சப்தத்தை கேட்டதும் உடனே அதற்கான பதில்களை வழங்கிவிட்டு பள்ளியின் பக்கம் தொழுகையின் பக்கம் விரைந்து வர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.